Next, we are going to the topic of the volume of these solids. So, the volume of these solids, multiple integral அப்படிங்கிற யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்கா இருக்குது. So, volume of the solid அப்படிங்கிற போது ஃபார்முலா. So, volume is equal to triple integral over V dx dy dz. Volume of the solid. ஸோ ஒரு வால்யூம் ஒரு சாலிடினுடைய அந்த கர்வ் கொடுத்து சாலிடு கர்வ் கொடுத்து அதனுடைய வால்யூம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி வால்யூம் ஆஃப் தி ரெஸ்பெக்டட் சாலிட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ். ஸோ யூ நோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் த எவாலுவேஷன் ஆஃப் தி ட்ரிபிள் இன்டெக்ரல். ஸோ த வால்யூம் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு தி ட்ரிபிள் இன்டெக்ரல். இந்த ட்ரிபிள் இன்டெக்ரலோட ஸோ ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான் ஸோ வால்யூம். ஸோ இப்போ வால்யூம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னாலே triple integral over V dx dy dz அப்படிங்கறத so just you are keep in mind. So first question, find the volume of this sphere. So volume of this sphere of radius a. So radius a அப்படிங்கறத எடுத்துக்கறோம். So volume of this sphere அப்படிங்கறதுளுடைய கண்டுபிடிக்கணும். So solution, இங்க ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் நாட் கிவன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மேக் த ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்பியர். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் ஏ இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்பியர்னுடைய ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பியர் அப்படிங்கிற போது ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ். So actually, here we have, this is x axis, so this is y axis, this is z. So x, y, z அப்படிங்கிற ஆக்சிஸ் ஒரு டூ டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற போது அது சர்க்கிளா இருக்கும். ஸோ இந்த த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் திஸ் இஸ் பிகம் அ ஸ்பியர். ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்பியர் அப்படிங்கிற போது வி ஹாவ் த த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ இப்போ வால்யூம் ஃபார்முலா எழுதுறோம். ஸோ வால்யூம் டூ டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ வி ஹவ் ஃபோர் ஈக்குவல் பார்ட் இன் தி த்ரீ டூ டைமென்ஷனல் ஸ்பேஸ். அதனால இது குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர், ஃபோர் குவாட்ரண்ட், ஃபோர் ஈக்குவல் பார்ட் இருக்கிறதுனால வி கேன் டேக் ஃபோர் குவாட்ரண்ட். ஸோ இன் த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ், ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ வி கெட் தி எயிட் எயிட் ஆக்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ ஒரு டூ டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல ஃபோர் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர். ஸோ லைக் வைஸ் ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ்ல எயிட் ஈக்குவல் பார்ட் எடுக்க முடியும். ஸோ தட்ஸ் வை வி கேன் டேக் எயிட் ஆக்டென்ட். ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் எயிட் ஆக்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் அப்படின்னு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சம்டைம் த குஸ்டின் இஸ் ஆஸ் ஃபார் தி வால்யூம் ஆஃப் தி பாசிட்டிவ் ஆக்டென்ட் ஆஃப் தி ஸ்பியர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் ரீஜியன்ல இப்போ சப்போஸ் வி ஆர் டேக்கிங் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ரீஜன் இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னா இந்த ஃபோர் குவாட்ரண்ட்ல உள்ள ஏரியாவும் வரும். So area of the positive quadrant appadina, so we can take the first quadrant only. Likewise, so idla volume of the sphere appadina entire volume venum. So volume of the positive octant or the first octant appadina kettaanga appadina, so we can take the different one thing. Volume V equal to triple integral over V dx dy dz. This is a formula for the volume. ஸோ இதை வால்யூம் ஃபார்முலா எழுதுங்க. ஸோ அப்படியே பாக்ஸ் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் அவர் எய்ம் இஸ் டு ஃபைண்ட் த லிமிட் ஆஃப் தி ட்ரிபிள் இன்டெக்ரல். டு ஃபைண்ட் த லிமிட், டு ஃபைண்ட் த லிமிட். ஸோ லிமிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிவன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்போ இசட்டோட லிமிட் வேணும், ஒய்யோட லிமிட், எக்ஸோட லிமிட் வேணும். ஸோ இசட்டோட லிமிட் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, from this you calculate z value. So z square equal to a square minus x square minus y square. So z equal to square root of a square minus x square minus y square. So this is z. Therefore z tends to, z varies from 0 to root of a square minus x square minus y square.
z க்கு லிமிட் 0 to this அப்படினு கிடைச்சிருது. So next our aim is to find the limit of y. y க்கு லிமிட் வேணும் அப்படினா put z equal to 0. z க்கு லிமிட் முடிஞ்சுனா z க்கு 0 அப்ளை பண்ணிருங்க. So put z equal to 0 அப்படினு போட்டோம் அப்படினா x square plus y square equal to a square. So then the y square equal to a square minus x square அப்படினு வந்துரும். So y equal to root of a square minus x square. So y varies from 0 to 0 to root of a square minus x square அப்படினு எடுத்துறோம். So x ஓட லிமிட் வேணும். So x ஓட லிமிட் வேணும் அப்படினா y equal to 0 z equal to 0 போட்டுருங்க. So அப்ப x square equal to a square கிடைக்கும். X equal to root a that is equal to a. So by x limit is tends to 0 to a அப்படினு எடுத்துக்கலாம். So likewise we can find out the limit of the a, y z y x. இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So volume is equal to v equal to triple integral dx dy dz. So z ஓட லிமிட் நமக்கு கொடுத்திருக்காங்க 0 to so first we are taking volume v equal to dx dy dz or இது ஃபார்முலாவை dz dy dx அப்படினு எடுத்துக்கலாம். So ஒன்றும் தப்பு கிடையாது. This formula is taken as volume v equal to triple integral dx dy dz or triple integral dz dy dx. Both are same. So you can take it your own way. So நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னா, so the reversal limit-ஐ calculate பண்ணோம். So எப்பவுமே volume அப்படிங்கிற போது dz dy dx அப்படின்னு எடுத்துக்கிறது that will be better. So இப்போ லிமிட் நமக்கு z ஓட லிமிட் தெரியும் 0 to root of a square minus x square minus y square. So y ஓட லிமிட் கொடுத்திருக்காங்க 0 to root of a square minus x square. Z x ஓட லிமிட் கொடுத்திருக்காங்க 0 to a. So இது வந்து வால்யூம்னுடைய லிமிட்டை கால்குலேட் பண்ணியாச்சு. So இது எல்லாமே லோவர் லிமிட் 0 0 0 அப்படின்னு இருக்கிறதுனால so the பாசிட்டிவ் ஆக்டென்ட்னுடைய தான் கிடைச்சிருக்குது. ஆக்சுவலா வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு so volume of the sphere is equal to so volume of the sphere v is equal to 8 into volume of first octant அல்லது positive octant அப்படினு போட்டுக்கலாம். So positive octant that is equal to 8 into so volume of the positive octant அப்படிங்கற போது உங்களுக்கு என்ன வந்துரும் அப்படினா so இந்த ஃபார்முலா so triple integral 0 to root of a square minus x square minus y square 0 to root of a square minus x square 0 to a dz dy dx. So they evaluate பண்ணீங்க அப்படினா so we'll get the required answer. So how to evaluate அப்படிங்கறத சொல்லிக்கிறோம். So once again அப்போ இந்த volume and triple integral so combined together important topic for the multiple integral. So அப்போ triple integral volume so இந்த ரெண்டு டாபிக்லயுமே கம்பைண்டா so we may expect an 8 mark question. வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா ட்ரிபிள் இன்டெக்ரல் dx dy dz ஆர் dz dy dx அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைன் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் நாமளே எடுத்துக்கிறோம் தட் இஸ் நாட் கிவன் இன் த கொஸ்டின். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ வால்யூம் ஃபார்முலா ஸோ வி ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி dx dy dz ஸோ ஆர் dz dy dx. அப்போ நம்ம ஜெனரலாகவே ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்குமே dz dy dx அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் வி கேன் டேக் லைக் தட். ஸோ அப்புறம் நமக்கு மெயின் திங் ஸோ வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த லிமிட் ஆஃப் திஸ் ட்ரிபிள் இன்டெக்ரல். ஸோ இந்த ட்ரிபிள் இன்டெக்ரல் லிமிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி வி வாண்ட் த வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் அப்படிங்கிற போது எப்போவுமே ஸோ இங்கே வந்து இப்போ நான் வந்து ஒரு டூ டைமென்ஷனில் ஃபோர் ஈக்குவல் பார்ட் இருக்கிற மாதிரி த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் எயிட் ஈக்குவல் பார்ட் இருக்குது. ஸோ எயிட் ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படிங்கிறத ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டன் செகண்ட் ஆக்டன் தேர்ட் ஆக்டன் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் எயிட் ஆக்டன் அப்படின்னு சொல்ல எயிட் ஆக்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த என்டையர் ஸ்பியர் அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஒய் இசட் த்ரீ டாபிக்குமே பாசிட்டிவாக இருக்கிற அந்த டாபிக் மட்டும் வால்யூமை கால்குலேட் பண்ணி ஸோ எயிட்டால் மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். ஸோ அப்போ லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக முதல்ல இங்கேருந்து இசட் கண்டுபிடிச்சிருங்க ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பாசிட்டிவ் ஆக்டன் நம்ம எடுக்க போகிறோம் அதனால ஜீரோ டு திஸ் அதே மாதிரி ஒய்க்கு லிமிட் வேணும் அப்படின்னா இங்கே இசட்டுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்
So the length y square equal to a square minus x square y equal to root of. So y varies from 0 to this subdivision. So y, z limit is over, y limit is over. Upon a minus gene of dina, x limit calculate prana, y equal to 0, z equal to 0, substitute prana, x equal to a. So volume of the v equal to volume v equal to dz divided dx. Z order limit is 0, lower limit, upper limit. So y order limit 0 to this, z order, x order limit 0 to a. Actually, volume of the sphere equal to 8 into volume of the positive octet. This is the volume of the positive octet and the lower limit is 0. So, the border, so the evaluate pandro, evaluate pandro, you get the equal answer. This is equal to 8 into 0 to a, 0 to root of a square minus x square. First, integrate with respect to z. So, z apurth integrate panna, ungalku integral of dz abdina is z and kadaikum 0 to root of a square minus x square minus y square into dy dx abdina vandrom. So, that is equal to 8 into 0 to a, 0 to root of a square minus x square. So, integral of dz, z irukkiradha limit apply panninga root of a square minus x square minus y square into dy dx. So, either with respect to lower limit apply to 0, 8 into 0 to a. So, either on the nomination of dinner 0 to root of a square minus x square. So, either on the sum of two square term, the difference of two square term, we have the formula. So, either d irkano of dinner integral of root of a square minus x square. Rendered difference square term, difference, we have the formula. So, x by 2 into root of a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a. This is formula. So, here we have 3 square term separate but not a whole square term. We convert now y dy na y na variable. So, y vittukittu remaining we have 2 term. And that is square term. Kadayadu. So, the FD square term convert pannana root of a square minus x square, root of a square minus x square, the whole square of din chalala, minus y square into dy dx of din portala. Ipo, or 16 trick, this is a square term na 4 square, 25 square term na 5 square. Ipo, 12 trick, this is square term of matra the dina, that's difficult. Ipo, root 12, the whole square of din number portala na tapakade yada. So likewise in the a square minus x square square term maathanona root port square of in potta ponom. So ipo 8 into integral 0 to a idha nam integrate pandra time la so root of idu vandu constant ivlo constant dy ingiradha integral operator so y da variable idhula y kedaiyadhu idu totally constant so constant square minus variable square irundhuchuna so formula irukku variable by 2 y by 2 into root of a square minus x square the whole square minus y square plus a square by 2. A square by 2 na a square minus x square the whole square divided by 2 into sine inverse of x by a variable y by a root of a square minus x square adin vandrom. So limit to the 0 to root of a square minus x square into dx. So, this is the limit apply. So, limit apply. So, for x, y, so upper limit to put in. So, in the term 0. So, lower limit to put in 0. So, apply both the limit, that value becomes 0. So, upper limit to lower limit to in the term full apply. The total is 0. So, y, mal, value put in. So, in the value square minus. So, in the value square. And the same number of days square is 0. So, y irukkiradhula 0 pottingana 0 into this term is 0. So, adhanaala, so rendu limit, upper limit ku lower limit ku indha value 0 agaradhanaala, arrow pottu 0 appdi eludhalam. So, 8 into 0 to a, so remaining term pathingana, a square minus x square, so root of square cancel aayirum, divided by, enna irukkudhu appdina 2, sin inverse of y by root of a square minus x square 0 to root of a square minus x square into dx abin kadachrom. So idhukku limit apply pandrom. So y irukkira edathila ella upper limit minus y irukkira edathila lower limit apply pandrom. So that is equal to 8 into 0 to a. First apply the upper limit. Y irukkira edathila upper limit apply panningana. So a square minus x square by 2 into sin inverse of 1.
So y இருக்கிற இடத்துல upper limit போட்டீங்கன்னா same term cancel ஆகி sin inverse of 1 minus y இருக்கிற இடத்துல 0 போட்டீங்கன்னா sin inverse of 0 0 அப்படினாயிரும் dx that is equal to 8 into 0 to a so இதுல என்ன பண்றோம்னா a square minus x square by 2 into sin inverse of 1 அப்படினா pi by 2 so இதுல இருந்து constant term வெளிய எடுத்தலாம் 8 pi by 4 வெளிய எடுத்தோம்னா 0 to a இந்த pi வெளிய வந்திருது 2 into 2 4 வெளிய வந்திருது So a square minus x square into dx அப்படின்னு கிடைச்சிரும் that is equal to 2 pi into a square with respect to x integrate பண்ணா a square x minus x cube by 3 limit 0 to a அப்படின்னு வரும் 2 by pi into x இருக்கிற இடத்துல upper limit apply பண்ணுங்க a square into a minus a cube by 3 lower limit போட்டீங்கன்னா 0 அப்படின்னு வரும் 2 pi into a cube minus a cube by 3 So, இதுக்கு LCM எடுத்தீங்க அப்படின்னா 2 pi into 2 a cube by 3 அப்படின்னு கிடைக்கும் that is equal to 2 into 2 4 pi 4 by 3 pi a cube so volume of the sphere so நம்ம படிச்சிருக்கிறோம் volume of the sphere is equal to 4 by 3 pi r cube radius r ஆ இருந்துச்சுன்னா r cube இங்க radius a இருக்கிறதுனால so a cube அப்படின்னு கிடைச்சிருக்கு so volume of the any solid is given so how to find out the volume அப்படிங்கிறது important So you write the volume formula. So அப்புறம் to find out the limit, sphere, ellipsoid, இந்த மாதிரி பட்ட questions கேட்கும் போது positive octant. ஏன்னா the sphere ellipsoid is symmetric, அது x, y, z பொறுத்து symmetric இருக்கிறதுனால so ஒரு பார்ட்டுக்கு evaluate பண்ணிட்டு so total remaining part அந்த same termக்கு multiply பண்ணா போதும் so three dimensional spaceல so we have 8 octant So 8 equal part இருக்கிறதுனால so ஒரு பாசிட்டிவ் பார்ட்டுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணிக்கிட்டு so 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get the so entire volume of the sphere அப்படிங்கிறது கிடைக்குது so in this way we can find out the volume of the sphere